ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெகதீஸ்வரி வானூர் வட்டாரம் விழுப்புரத்துல இருந்திருக்காங்க. கர்ப்பகால பராமரிப்பு பத்தி சொல்லிட்டீங்க மேம், அடுத்து தாய்ப்பால் ஊட்டுதல், அதை பத்தி சொல்லுங்க. அது தாய்ப்பால் ஊட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை குழந்தை பிறந்த அரை மணி நேரத்தில் வந்து சீம்பால் கொடுக்கணும், அதாவது தாய்ப்பால். அது என்னென்னா அதில் வந்து அந்த கொலஸ்ட்ரம் சொல்லக்கூடிய அதில் வந்துட்டு எல்லா வகையான ஊட்டச்சத்தும் வந்து அதில் இருக்குது. ஸோ இது முதல் தடுப்பு மருந்துன்னு கூட சொல்கிறோம். ஸோ இதை வந்து அவங்க எடுத்துக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும், அதாவது பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. ஸோ தாய்ப்பால் மட்டும்தான் கண்டினியூ பண்ணணும். அடுத்தது 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துணை உணவு வந்து கொடுக்கணும். அதாவது 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால கண்டிப்பா வந்து கண்டினியூ பண்ணணும் விடாம. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா குழந்தை வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க. ஓகே மேம், இந்த 6 மாதத்துக்கு அப்புறமா தான் துணை உணவுகளும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? அந்த துணை உணவோட சேர்ந்து 6 மாதம் முடிந்து 7வது மாதத்துல முதல் நாள்ல இருந்தே வந்து நம்ம அந்த துணை உணவை ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுக்காக நாங்க வந்து அன்னமூட்டும் விழா அப்படின்னு ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியா வந்துட்டு எல்லா இடத்துலையும் நடத்திட்டு இருக்கோம். இந்த விஷயம் தான் முக்கியம். ஏன்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய நாட்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாய்ப்பால் கொடுக்கறவங்க கொடுப்பாங்க. சோ நம்ம உணவு கொடுக்கும்போது அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம், அதாவது கைகள் கழுவாமல் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஃபுட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டயரியா அந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டைம். இந்த டைமில் வந்து சரியான பராமரிப்பு இல்லைன்னா குழந்தைகள் வந்து இம்யூனிட்டி இருக்காது, அது மூலிமா நோய் தொற்று ஏற்படும், குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடோடு வந்துடுவாங்க. ஸோ இந்த முக்கியமான விஷயம் வந்து ஊட்டச்சத்து, அதாவது துணை உணவு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேம், ஸோ முக்கியமான இந்த 1000 நாட்களில் என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து பேசலாம் சூரியன் எஃப்எம். கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க.